ஐராதம்ங்கிற பௌத்த மத சின்னம் தான் இவனுக்கு வந்து விநாயகர்னு மாற்றிக்கிட்டான். பௌத்த மத சின்னத்தை தூக்கி பூஜையான பூஜை பண்ணி முழு முதற் கடவுளாக கோயிலுக்குள்ளார வச்சு விநாயகனை வணங்கிட்டு தான் மொதல் வேலையை செய்யணுங்கிற அளவுக்கு அது முக்கிய கடவுளாக்கி. அடுத்த குடும்பம் என்னன்னா இவனுடைய மூல முதற் கடவுளான பிரம்மனுக்கு கோயிலும் கிடையாது விழாவும் கிடையாது. ராமகோபாலன் ஒரு ஆள் இருந்ததால் தான் இது அரசியலாகும். அது வரையில் வந்து அமைதியாக வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் பல முஸ்லீம்கள்லாம் வந்து அதை தூக்கிட்டு வந்து கடலில் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதனால தான் வந்து வேணும்னு மசூதி இருக்கிற பக்கமாக நான் கொண்டு போவோம். மதக்கலவரத்தை உண்டாக்குறது ஏன்னா தமிழ்நாட்டில் மதக்கலவரம் இல்லை எந்த காலத்திலுமே. அதனால தான் அவன் வந்து இதை எப்படியாவது கொண்டு வந்து இங்கே சன்னாதத்தை நுழைக்கணுங்கிறதுக்காக பண்ணேன். அஞ்சு தலையோட பிறந்தவன் தெரியுமில்ல பிரம்ம சிவபெருமானுக்கிட்ட ஒரு பொய்யை சொல்கிறார். சிவபெருமானுக்கு கோவம் வந்து ஒரு தலையை கிண்டி போட்டிருக்கேன் நாலு தலையாக இவன் உத வாங்கிக்கிட்டே தெரிஞ்ச பிரம்ம அதான் இவங்க புராணத்திலேயே அதை எழுதுறாங்க. இந்த பிராமண மதத்தினுடைய முதற் கடவுளை அதை அங்கீகாரம் பண்ணி ஒவ்வொரு கோயிலையும் முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே விநாயகர் தான் இருக்கு. ஆக பௌத்த மதம் உள்ள வந்துருச்சு. பௌத்த மதத்தை கூப்பிட்டு தான் நீங்கள் பிராமண மதத்து கடவுளை பார்த்தோம். அது பௌத்த மதம் தான். ஆமாம் பௌத்த மதத்தினுடைய சின்னம் அதை தான் நீ முதல்ல கூப்பிடுற. வணக்கம். தமிழ்குரலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகர். நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். இப்போது ஒரு நீதிபதி சமீபத்தில் ரொம்ப பேசுபொருள் ஆகிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பொன்முடி வழக்காக இருக்கட்டும் அல்லது திமுகவினுடைய சில அமைச்சர்களுடைய மீதான வழக்குகள்லாம் எடுத்து பண்ணிகிட்ருந்தார். அந்த வகையில் திரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் வந்து விநாயகர் சதுர்த்தியான விஷயத்தை பற்றி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொன்னதாக வரலாற்று. சிலை வைப்பது அதை ஊர்வலமாக எடுத்து செல்வது விநாயகர் செல்லும்படி விநாயகர் கூறவில்லை. விநாயகர் சிலை ஊர்வலங்களால் மக்களுக்கு என்ன பயன்? விநாயகரை வைத்து அரசியல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது சொல்லிட்டு இது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம்னா இதை எந்த இடத்துல சொல்கிறாருன்னா கோவை சில பகுதிகளெல்லாம் விநாயகருடைய சிலை வைப்பதற்கு அனுமதி வாங்கும் பொழுது அதற்கான பெட்டிஷனில் தான் அந்த கேஸில் தான் அந்த வந்து சொல்கிறாரு. ஒரு நீதிபதியே இதை இப்போ பார்க்குறாரு. அவ்வளோ பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குமா விநாயகர் சிலை இந்த ஊர்வலமா? இது என்னன்னா ராமகோபாலன் ஒரு ஆள் இருந்தார் அந்தால தான் இதை அரசியலாக்கணும். இந்து முன்னணி தலைவர். ஆமாம் அது அது அந்தால தான் இதை அரசியலாக்கணும். அது வரையில் வந்து அமைதியாக வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் பல முஸ்லீம்கள்லாம் வந்து அதை தூக்கிட்டு வந்து கடலில் கரைக்கிறதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணாங்க. அந்தால தான் வந்து வேணும்னே மசூதி இருக்கிற பக்கமாக நான் கொண்டு போவோம் அப்படின்னு நான் ரகலை பண்ணேன். இந்த ராயப்பேட்டா பகுதியில் மசூதி தான் எடுத்துகிட்டு போவேன்னு ஒரு ரகலை பண்ணிக்கிட்டே இருந்தேன். மதக்கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் மதக்கலவரம் இல்லை எந்த காலத்துலையுமே இல்லை. அதனால தான் அவன் வந்து இதை எப்படியாவது கொண்டு வந்து இங்கே சன்னதத்தை நுழைக்கணுங்கிறதுக்காக பண்ண இது அது வந்து சாமர்த்தி மாட்டாங்க. ஒரு தடவை அதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்ன பண்ணாங்க டி நகரில் அவங்க மசூதி கட்டுறதுக்கு ஒரு இடத்த பார்த்து அவங்க நிலத்தெல்லாம் வாங்கி அவங்க மசூதி கட்ட போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பிள்ளையார் கொண்டு வச்சிட்டாங்க. திடீர் பிள்ளையார் வந்து திடீர் பிள்ளையார் வந்து உடனே வந்து பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க மசூதி கட்ட வேண்டிய இடத்துல. ஆமாம் அதான் அந்த மசூதியை கட்டக்கூடாதுங்கிறதுக்கு அது மாதிரிப்பா இவ்வளவு அயோக்கியத்தனங்கள். இன்றைக்கி நேத்தா சௌந்தரபாண்டியனை கையில் போட்டுக்கிட்டு 8000 சமணர்களை கழுவுலேற்றி கொண்டவங்க ஞான சம்பந்தம் அப்படி தானே அந்த சனாதன மதம் இங்கே உள்ளே வருது. தீக்குறளை சென்று ஓதோங்கிறா ஆண்டாள் குறளை படிக்காதடாங்க கெட்ட புத்தகம் அப்படிங்கிறா. எவ்வளோ வன்மம் இருக்குது அவளுக்கு. ஆக அந்த அவள் எழுதுனது நமக்கு என்ன புரிஞ்சுன்னா அன்றைக்கி அந்த காலத்தில் தமிழர்கள் எல்லாம் வந்து குறளை வந்து ஓதிக்கிட்டு இருந்திருக்காங்க மனப்பாடமாக சொல்லிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவள் சொன்னதுலேருந்து நமக்கு புரியுது. அதை ஒழிச்சு கட்டி தான் திருப்பாய் ஒரு பக்கமும் திருவம்பாய் ஒரு பக்கமும் எழுதிய அந்த திருக்குறள் அழிக்கிறதுக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் எழுதி வச்சாங்க. இன்றைக்கி திருப்பாய் திருவம்பாயும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க திருக்குறள் நம்ம விட்டுட்டோம். இதெல்லாம் தான் இது அரசியல் நடக்குதுன்னு அவர் சொன்னது உண்மை. அரசியலுக்காக அது பயன்படுத்தப்படுகிறது. அதில் என்ன வேடிக்கைன்னாக்கா ஐராதம்ங்கிற பௌத்த மத சின்னம் தான் இவனுங்க வந்து விநாயகர்னு மாற்றிக்கிட்டாங்க. ஆக இவங்க தலையெழுத்து பௌத்த மத சின்னத்தை தூக்கி பூஜையான பூஜை பண்ணி முழு முதற் கடவுளாக கோயிலுக்குள்ளார வச்சு விநாயகனை வணங்கிட்டு தான் மொதல் வேலையை செய்யணுங்கிற அளவுக்கு அதை முக்கிய கடவுளாக்கிட்டாங்க. அடுத்த குடும்பம் என்னென்னா இவனுடைய மூல முதற் கடவுளான பிரம்மனுக்கு கோயிலும் கிடையாது விழாவும் கிடையாது. விநாயகர் சதுர்த்தி நடக்குது, முருகனுக்கு கந்த சஷ்டி நடக்குது, இப்போ சிவபெருமானுக்கு இப்போ வைகுண்டாக தேசியம் அந்த இது சிவராத்திரி இது மாதிரி எல்லாம் எத்தனையோ விழாக்கள் நடக்குது. அம்மன்களுக்கெல்லாம் மாரியம்ம பண்டிகைலாம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க. பிரம்மனுக்குன்னு ஏதாவது ஒரு விழா இருக்குதா எங்கேயாவது இந்தியாவில் எங்கேயாவது? கோயில் கூட இருக்காதுல்ல. அவர் கோயில் கிடையாது, சபிக்கப்பட்டவன், சிவபெருமானால் சபிக்கப்பட்டவன். வேதங்களில் சொல்லப்படாத சிவபெருமான் வேதங்களை உருவாக்கியதாக சொல்லப்படுகின்ற பிரம்மனுக்கு கொடுத்த சாபம் அவனுக்கு கோயிலே இல்லாமல் போச்சு. அஞ்சு தலையோட பிறந்தவன் தெரியுமில்ல பிரம்ம சிவபெருமானுக்கிட்ட ஒரு பொய்யை சொல்கிறார்.
சிவபுரான கோவம் வந்து ஒரு தலையை கிண்டி போட்டிருந்தது, நாலு தலையாயிருக்கும். இவன் உத வாங்கிக்கிட்டே தெரிஞ்சு பிரம்ம, அதான் இவங்க புராணத்திலே அதை எழுதுறாங்க, இவங்களே எழுதுறாங்க. என்எஸ்கே தான் அச்சிக்கமாக ஒரு தடவை கேட்டார், பிரம்மாவின் நாக்கில் சரஸ்வதி வாழ்வது உண்மை என்றால் அவள் மலஜலம் கழிப்பது எங்கே எங்கேன்னு பாடினார். பாட்டு சினிமாவில் வந்த பாட்டு இதெல்லாம். அந்த சனாதனத்தை வந்து காலாகாலமாக கழட்டி கழட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இது இவ்வளவு சனாதனத்தை பற்றி ஏன் பேசுகிறாங்கங்கிறத இதை நீங்கள் கவனிக்கவே இல்லை. சிஏஜி அறிக்கை நாணம் கெடுது. மணிப்பூரில் பட்டியலினத்து பெண்களை கற்பழித்து கொண்ட இது வந்து அப்படியே இன்றைக்கி வரணும். நேற்று கூட இன்னும் மூணு பேரை சுட்டுக்கோ, எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. G20 மாநாடுன்னு கூப்பிட்டாங்க, என்ன லாபம், யாருக்கு என்ன லாபம் அதில்? இவரை வந்து பைடன் என்ன சொல்லிட்டு போனார், ஏதாவது வெளியில் வந்துதா? ப்ரெஸ் பீப்பிளே அங்கே உள்ளே வைக்கல சார். அமெரிக்கா ப்ரெஸ் பீப்பிள் எல்லாரையும் ஒரு வண்டியில் ஏற்றி தனியாக எடுத்து போயிருக்காங்க. அங்கே இருக்கிற குடிசைகள்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் போ. அதுக்கு தான் ஒருத்தர் சொல்லி ஒரு என்ன மாதிரி ஒரு நெறியாளர் சொல்லியிருந்தார், அதுக்கு வந்த பிரதிநிதி கழுத்த கண்ணில் கர்ச்சீப் கட்டியிருந்தா அவளுக்கு எதுவுமே தெரிய போயிருக்க, இதுக்கு எதுக்கிட அதை கேட்டேன். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு G20 மாநாட்டினால என்ன நடந்ததுன்னு அடுத்த கேள்வி கேட்டாங்க, இன்றைக்கி ஒன்றும் பதிலே கிடையாது. வன்முறை வந்து ஒரு நாட்டில் இருக்கக்கூடாது, அதை தடுக்கிறது வந்து ஒரு கொள்கையாக வச்சு தான் இந்த G20 மாநாடு எங்கே நடக்குது? மணிப்பூர்லேயும் ஹரியானாவிலையும் வன்முறையில் வந்து மக்களை கொண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நாட்டில் அது நடக்குது. அப்புறம் G20 மாநாட்டுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஊர்லேயே நடத்துகிற ஊர்லேயே நடக்கிறது கேட்கறதுக்கு யோகத்தில் என்ன நீ மாநாடு நடத்தின? இந்த கேள்வியெல்லாம் வந்தது, வாய் மூட்டு போயிட்டாங்க. உல்லாச பயணம் போகிற மாநாடு, அந்த 20 நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு ஒவ்வொரு நாட்டை காட்டுறதுக்கு உல்லாச பயணம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க, அவ்வளோதான். ஒரு 4000 கோடி செலவாகிறதுல கணக்காட்டு வர மோடி இந்த மாநாடுக்கா சார்? ஆமா, 4000 கோடி. 4000 கோடி மண்டபத்திலேயே அந்த தண்ணி சேர்ந்துச்சு, தண்ணி நின்றுச்சு. ஏன் இந்த சொன்னீங்களே அந்த ஐபிஎஸ் போட்டு ஓட்டிட்டு போக வேண்டியதானே? இங்கே போனார் இல்லை, கணுக்கால் தண்ணியில் ஓட்டினார்ல, அங்கே போய் ஓட்ட வேண்டியதானே, போட்டு ஓட்ட வேண்டியதானே? சிறுமை கொண்டு இறங்குவாய் வா வா வா, பொங்குவாய் வா வான்னு பாரதி எழுதணும். அது மாதிரி பொங்கிக்கிட்டு எழுந்திருக்க வேணாம், போட்டோ எடுத்துகிட்டு போயிருக்க வேணாமா டெல்லிக்கு? ஓ, தமிழ்நாடு அப்படின்னாலே முன்னாடிலாம் வந்து ஒரு வேறு விதமான ஒரு அரசியல் நகர் தான். இப்போ சமீப காலமாக விநாயகர் சதுர்த்தியை மிக விமர்சன நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம் அரசியலா, அல்லது இங்கே இருக்கிற மக்களே நம்பிக்கையில் பேரில் உள்ளப்பட்டு வராங்க? விநாயகரை கொண்டு வந்த உடனே எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அது 7ஆம் நூற்றாண்டில் நரசிம்மவளவன் வந்து புலிகேசியை கொண்டு வாதாபியை நெருப்பு வச்சு இது பண்ணும்போது புலிகேசியுடைய கோட்டை வாசலில் இருந்த உருவம் தான் அது. அதை எடுத்துகிட்டு வந்து தான் மாமல்லபுரத்தில் பிரதிஷ்டை பண்ணி கோயில் கட்டுறான், கோயில் கட்டும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து விநாயகர் வழிபாடே வருது. வந்த உடனே அது எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அது கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா, இந்த பிராமண மதத்தினுடைய முதற்கடவுளை அதை அங்கீகாரம் பண்ணி ஒவ்வொரு கோயிலையும் முதல்ல உள்ளவர் நுழைஞ்ச உடனே விநாயகர் தான் இருக்கார். ஆக பௌத்த மதம் உள்ளே வந்துருச்சு. பௌத்த மதத்தை கூப்பிட்டு தான் நீங்கள் பிராமண மதத்து கடவுள்களை பார்த்தோம். அது பௌத்த மதம் தான். ஆமாம், பௌத்த மதத்துடைய சின்னம் அதை தான் நீ முதல்ல கும்பிடுற. பன்னிரு திருமதிகளில் விநாயகர் இல்லையே, எந்த திருமறைகள் எதுலேயுமே இல்லையே, விநாயகருக்கு பேரே கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எல்லாம் வச்சு எல்லாம் கும்பிட்டு கடைசியில் கொண்டு போய் கடலில் போட்டு காய் காலையெல்லாம் முறிச்சு ஓட்டச்சு தூடாக்குறானுங்க எதுக்காக? நம்ம சாமின்னு வந்து உள்ளே பூந்து நம்மளை ஆக்கிரமிச்சிடுச்சே அப்படிங்கிற கோபத்தில் உடைக்கிறது தான். நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு சாமியை நம்ம கும்பிட்டு இது பண்ணி நம்ம அவமானப்பட்டு போயிட்டோமே, அந்த அவமானத்துக்கு காரணம் இந்த சாமி தானே சொல்லி தான் உடைக்கிறாங்க. அப்போது நம்பிக்கையின் அடிப்படையில் அது பண்ணல, அதனால தான் உடைக்கிறாங்க. ஏங்க அவ்வளோ செலவு பண்ணி ஓடுவது, கடலில் கொண்டு கிரேனில் தூக்கி போட்டு உடைக்கிறான்னா என்ன? நம்மளை ஏமாற்றி இந்த கடவுள் உள்ளே வந்துடுறது மாத்திரம் இல்லாமல் முழு முதல் கடவுளாகி நம்ம பயங்கரமாக ஆக்கிரமிச்சிருச்சே, நம்மளை இது இப்போ ஒரு வழி ஆக்கிடுச்சு அப்படிங்கிற கோபத்தில் உடைக்கிறது தான். இல்லை, இப்போது இன்றைக்கி இருக்கிற பாஜக அரசியலில் இந்த விநாயகர் ஊர்வலம் மிக தீவிரமாக எடுக்கப்படுது. குறிப்பாக பாஜகவினுடைய நிர்வாகிகளே பல இடங்களில் விநாயகர் சிலை வைப்பதெல்லாம் பண்ணுறாங்க. அது ஏற்கனவே இந்து முன்னணி பண்ணிட்டுருந்தாங்க, இப்போ இவங்க கையில் எடுக்கிறாங்க. இந்து முன்னணிக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம்? அதே ஆளுங்க தான் இதில் வேறு பேரில் வந்திருக்காங்க, அவ்வளோதான். அவங்க தான் இதில் இருக்காங்க, வேறு யார் இருக்காங்க? விநாயகர் ஊர்வலம் எப்போ ஆரம்பிச்சு தெரியுங்களா?
ஆங்கிலேயர்களை எதிர்த்து பாலகங்காதர திலகர் தான் மகாராஷ்டிராவில் தான் விநாயகர் ஊர்வலம் வந்து அங்கே தான் அது பெரிய பிரபலமான இது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டை கொடுத்தாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் வெளியூர்களில் போனீங்கன்னா இது கிடையாது, அவங்களாம் எடுத்துகிட்டு போய் கிணத்துல போட்டுருவாங்க. இப்போ எங்கள் நாங்கள் வாழ்ந்த இடங்கள்லாம் சேலத்தில் வந்து போய் வீட்டுக்கு பின்னாடி திருமணம் வித்தார் கூடுவோம் எல்லாம் அந்த விநாயகரை அப்படியே தூக்கிட்டு போய் நாங்கள் அதை பசங்க எங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. நாங்கள் தூக்கிட்டு போய் அதில் எதுக்காக வாங்கிட்டு போவோம்னா அதில் ஒரு ரூபா வச்சு கொடுப்பாங்க. அந்த ஒரு ரூபா எடுத்துக்கோ, அதுவும் அன்றைக்கி ஒரு ரூபாங்கிறது பெரிய அமௌண்ட்டு. அந்த ஒரு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அதை தூக்கிட்டு போய் தூக்கி போட்டுருவோம். பல பேர் வந்து அவங்க வீட்டு கிணத்துலேயே போட்டுருவாங்க. அது தண்ணி நல்லா கிணத்துலேயே போட்டுருவோம், அவ்வளோதான். அது ஊர்வலம் போனது வந்து இந்த ஒரு ஊரில் தான், அதெல்லாம் அந்த சென்னையில் தான். அது வந்து ராமகோபாலம் தான் இங்கே வந்து பெருசாக்குனார். அதோட நீங்கள் வந்து ஊர்வலம் ஒரு திட்டமிட்டு கிரியேட் பண்ண, ஆமாம் கிரியேட் பண்ணது, ஒரு மத கலவரம் உண்டாக்கணுங்கிறதுக்கு அவங்க கிரியேட் பண்ணதான். இப்போ இந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொன்னதில் உண்மை இருக்குது. அவர் அந்த கேள்வி கேட்டதும் நியாயம், அவர் கேட்ட கேள்வியும் நியாயமானதாக இருக்கும். கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். இல்லை சொல்லியிருக்காங்க, நாராயணன் திருப்பதி அவர்கள்லாம் பதில் சொல்லியிருக்காங்க. அவர் தன் இது உங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்றீங்க, அதே மாதிரி தான் எங்களுடைய தனிப்பட்ட கருத்து இது அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. அதில் நாராயணன் திருப்பதி என்ன சொல்கிறாருன்னா, இறைவன் எதையும் கேட்கவில்லை, மாறாக இறைவன் எதையும் கொடுப்பவன். அவன் கொடுப்பதற்காக மக்கள் கேட்பதே வழிபாட்டு முறை. அதுக்கப்புறம் எங்கும் அரசியல், எதிலும் அரசியல் தான், நீதித்துறையில் இல்லாத அரசியலா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதையும் நீங்களே தான் கடந்த வாரம் கூறினீர்கள். பார்வை பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். இவை எனது சொந்த கருத்து மட்டுமே அப்படின்னு போட்டிருக்காரு. பதில் சொல்லலை, பதில் சொல்லலை. ஓ, இது என் நம்பிக்கை என விட்டுடுங்கிறார். அவ்வளோதான், அவ்வளோதான். இது என்னுடைய நம்பிக்கை. சுதந்திரம்னா என்னன்னாக்கா, கையை நீட்டி பேசும்போது என் மூஞ்சில் உங்கள் கை படக்கூடாது. ஓ, அவ்வளோதான் சுதந்திரம். கையை நீட்டி பேசுறது சுதந்திரம், அது என் மூஞ்சில் படக்கூடாது. அடுத்தவரோட சுதந்திரம் அவ்வளோதான். இது நாராயண் திருப்பதிக்கு சொல்லுங்க. உங்களுடைய ஆழமான கருத்துக்களுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் மிக்க நன்றி சார்.